We pray that you will help us to build godly homes. பரலோகப்பிதாவே தேவ பக்தி உள்ள குடும்பங்களை கட்ட முடிய எங்களுக்கு உதவி செய்வீராக. We want to honor you and glorify you in everything we do. ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலேயும் உம்மை கனப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். Let your Holy Spirit move over us at this time. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் அசைவாட முடியாமல் ஜெபிக்கிறோம். We humbly ask in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமென். 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 This is a family meeting. இது ஒரு குடும்ப கூடுகை. We must remember that the devil wants to attack families to destroy the church. சபையை கெடுக்கும்படிக்கு குடும்பங்களை தாக்கும்படியாய் பிசாசு முயற்சிக்கிறான் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். So that's why it's very important that we protect our family life. ஆகவே தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கிறது. Husband wife relationship and our parent children relationship also. கணவன் மனைவி உறவு பாதுகாக்கப்பட வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவும் பாதுகாக்கப்பட வேண்டும். So first my wife will speak and then I'll share. முதலாவது சிஸ்டர் ராணி அவர்கள் பேசுவார்கள், என்னுடைய துணையார் பேசுவார்கள், அதுக்கு பிறகு நான் பகிர்ந்து கொள்கிறேன். All of us who have been in the church for a few years, ஒரு சில ஆண்டுகளாக சபையில் இருக்கக்கூடிய நம் எல்லாருமே, especially we sisters, we have a great longing for having a godly home. குறிப்பாக சகோதரிகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு தேவபக்தியுள்ள ஒரு குடும்பத்தை நாம் அமைக்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை இருக்கிறது. And every now and then we see a home which we admire and we say that's really a godly home and example to us. நாம் இப்பவும் அப்பவுமாக நல்ல தேவபக்தியில குடும்பங்களை பார்க்கும் பொழுது இப்படி இருந்தால் நலமா இருக்குமே என்று சொல்லி நாம் மிச்சிக்கொண்டு இவர்கள் நமக்கு மாதிரியாக இருக்கிறார்கள், இது போல வாழ்ந்து விட்டால் நலமா இருக்குமே என்று எண்ணுகிறோம். But that does not come instantly. ஆனால் அது உடனடியாக வருவதில்லை. Most of us we begin with a lot of struggle in our family life. நம்ம அநேகர் அநேக போராட்டங்களோடு கூட தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். And when we go through the struggle, we should not think that that's going to be forever like that. அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய கடந்து செல்லும் பொழுது என்றென்றைக்கும் இந்த போராட்டம் இருக்க போகிறதோ என்று என்ன அச்சமடைய தேவையில்லை. We must say that those families which we admire now, they must have gone through a lot of struggle to reach where they are now. இப்பொழுது நாம் மெச்சிக்கொள்கிறோமே அந்த குடும்பங்கள் ஆரம்ப கட்டத்திலே அவர்களும் எவ்வளவு போராட்டங்களுக்குள்ளாக கடந்து சென்றிருக்க கூடும். And one day you also will reach that state. ஒரு நாளிலே நீங்களும் அந்த நிலையை அடைய முடியும். So we must hold on to that faith. ஆகவே இந்த விசுவாசத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். And today we were looking at Philippians chapter 2. இன்றைக்கு நாம் பிலிப்பியர் 2 அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். I just want to share a verse from that very same chapter. அதே அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Which often gave me hope when my children were small. என்னுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்த பொழுது எனக்கு அதிகமாக இந்த வசனம் உதவி செய்தது. That is verse 13. 13 வசனம். For God is at work within you, helping you to want to obey Him and then helping you to do what He wants. பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். We think that, oh, God may not know how much I want a godly home. தேவபக்தியுள்ள குடும்பம் எனக்கு எந்த அளவாய் தேவைப்படுகிறது என்பதை தேவன் அறியாது இருக்கிறாரோ என்று நாம் எண்ணலாம். But even that desire is from God. ஆனால் அந்த தேவபக்தியுள்ள குடும்பம் உண்டாக வேண்டுமே என்ற வாஞ்சையே தேவனே உண்டாக்கி இருக்கிறார். So everything began from God. ஆகவே எல்லாமே தேவனிடத்திலே தான் ஆரம்பமானது. He put that seed in our heart, a longing for godly home. தேவபக்தியுள்ள ஒரு குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்கிறதன அந்த விதையை, அந்த ஆசையை தேவன் தான் நம்முடைய உள்ளத்திலே விதைத்திருக்கிறார். And he will water it and strengthen it and one day there'll be a godly home. அவர் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை சீர்திருத்தி ஒரு நாளிலே ஒரு தேவபக்தியுள்ள குடும்பத்தை நாம் அமைத்துடுவோம். And he'll help us to do what he wants us to do. ஆகவே நாம் என்ன அவர் என்ன நம்மை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு அவர் உதவியும் செய்வார். How will he help us? எப்படி அவர் நமக்கு உதவி செய்வார்? Not by our own strength at all. நம்முடைய சொந்த பலத்தினாலே அல்லவே அல்ல. But by the mighty power of the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான பலத்தினாலே அதை செய்ய முடியும். He will strengthen us to do what he wants us to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு அவர் நம்மை பலப்படுத்துவார். So when we hear words in the church, wives to be submissive. ஆகவே சபையிலே மனைவிமார்களே புருஷர்களுக்கு அடங்கியிருங்கள் என்று நாம் கேள்விப்படும் பொழுது, செய்தியிலே கேட்கும் பொழுது, and we see our such a strong will
which doesn't want to submit namakkulaga oru valimiyana suyasatham irukkirathu adu keepadiyavadharku idam kodupadillai then you can fill in this blank lord please create in me that will and give me the strength to do andavare andha daivula siddhathe enle undaaki viruppathai undaaki enakku velanai tharum endru solli naam indha vasanathai andha adanude pottukollalam and that's what you want me to do so you will give me the strength for that andavare ividhai naan seiyumudiya neer virumbugirir ஆகவே அதை செய்வதற்கு வேண்டிய பலனையும் நீரே தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாம் so whatever our problem as wives and mothers which we face மனைவிகளாக இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த பிரச்சனை சந்தித்தாலும் maybe we get irritated with our children நம்முடைய பிள்ளைகளோடு கூட நாம் எரிச்சல் அடையலாம் or with our servant with other people அல்லது வேலைக்காரன் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனிடத்திலோ அல்லது மற்ற மக்களிடத்திலோ எரிச்சல் அடையலாம் take this promise அப்பொழுது இந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க god will give you the will and enable you to obey him அவர் தம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உங்களை உண்டாக்குவார் அவர் கீழ்ப்படிய உதவி செய்வார் maybe you are having difficult children ஒருவேளை எனக்கு கீழ்ப்படியாத அடங்காத பிள்ளைகள் இருக்கலாம் maybe you have difficult relatives அல்லது உறவினர்கள் மோசமானவர்களா இருக்கலாம் maybe you have problem with mother in law father in law or your own parents மாமியாரோடு எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை மாமனாரோடு அல்லது உங்கள் சொந்த பெற்றோரோடு கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் or brothers sisters giving you trouble அல்லது உங்களுடைய அக்கா அண்ணன் தங்கை உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் and we may think nobody can understand my situation என்னுடைய சூழ்நிலை யாருக்குமே விளங்காது என்று நீங்கள் எண்ணி கொண்டிருக்கலாம் for every situation there's a blank promise that is this one எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு இந்த வசனம் இருக்கிறது god is at work தேவன் நமக்கு உதவி செய்வாரா இருக்கிறார் is at work that means is presently not was or in the past years but right now he is at work இப்போ அந்த வசனத்தை பார்த்தீங்களா செய்கே உண்டாக்குகிறவராய் என்று நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கடந்த காலம் அல்ல நிகழ்காலத்தில் உதவி செய்ய அவர் இருக்கிறார் உதவி செய்து கொண்டிருக்கிறார் but there is one small commandment also in this chapter இந்த அதிகாரத்தில் ஒரு சிறு கட்டளையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது in verse 14 14 வசனம் everything you do நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் stay away from complaining and arguing and murmuring நீங்கள் குறை சொல்லுவதற்கு முறுமுறுப்பதற்கு விலகி இருங்கள் so that no one can speak a word of blame against you அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக யாரும் குற்றம் சாட்டப்படாதபடி then you are to live a clean innocent life as children of god in a dark world full of people who are crooked and stubborn 15 16 வசனங்களை வாசிக்கிறோம் கோணல மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும் when god looks down on this earth is all he can see is darkness தேவன் இந்த உலகத்தை உற்று நோக்கி பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் இருளையே பார்க்கிறார் but here and there there are people there are small lights that is the children of his who are not grumbling and complaining ஆனால் இங்கு மங்குமாக அவர் பார்க்கும்போது ஒரு சிறு சிறு தீபங்களை வெளிச்சங்களை பார்க்கிறார் அதாவது தம்முடைய பிள்ளைகள் குறை சொல்லாத முறுமுறுக்காத பிள்ளைகளை பார்க்கிறார் that means we can say those who grumble and complain are living in darkness நாம் என்ன சொல்லலாம் என்றால் முறுமுறுக்கிறவர்கள் குறை சொல்லுகிறவர்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் you know how close that grumbling and complaining spirit sticks to us inda murumurukkira kurai solugira aavi evvalavu nerukkamai nammai ottikolla paarkiradhu endru naam arindirukkom that much we are in darkness andalavukku adhigama naam irulile irukkom but when we ask the lord nam devane kekkum bodhu we say lord even in that give me that will and help me to get over and get rid of the grumbling andavare அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே அதை விட்டு விடுவதற்கு எனக்கு விருப்பத்தை உண்டு பண்ணுங்க செய்ய ஆண்டவரே உண்டு பண்ணுங்க என்ற ஆண்டவரத்தில் கேட்கலாம் because you want me to live as a light in this world இந்த உலகத்திலே நான் ஒரு சுடராக வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறீர் ஆண்டவரே so whatever problems we are facing நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி as wives and mothers மனைவிகளாக இருக்கக்கூடிய நாம் அல்லது தாய்மார்களாக இருக்கக்கூடிய நாம் maybe we don't have enough time to even read the word வேதத்தை வாசிப்பதற்கு கூட நமக்கு நேரம் கிடைக்காத அளவுக்கு வேலை அதிகமா இருக்கலாம் cling on to one promise which god gives you தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்ளுங்கள் i found like when i was in some time of difficulty or great pressure அழுத்தத்தின் மத்தியிலே கஷ்டத்தின் மத்தியிலே நான் காணப்படும் பொழுது god gave me one word from somewhere in his word தேவனுடைய வார்த்தையிலே காணப்படுகிற ஏதாவது ஒரு வார்த்தை தேவனுக்கு one small phrase or one sentence ஒரு வாசகம் துதியினுடைய வாசகம் and then i'll say lord you said like that please give me the grace andavare neer appadi solliruk irukkirallava agave enak and kirubai tharum endru naan devanudaiya ketirukiren and make it happen in my life adu andavare en vaazhkil nadaiperum mudiya seiyum like that we'll grow to become women of faith idu pole naam viswasa streegalaga valara mudiyum may god help us devan namukku udhavi seivaraga let's turn to malachi chapter 2 malgiya thirukkadarshan pustakam 2nd adhigaram
the history of Israel in the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரம், it's many hundreds of pages all the way from Exodus to Malachi. யாத்ராகமம் முதல் மல்கியா வரை நூற்றுக்கணக்கான பக்கங்களை கொண்டதாய் அந்த சரித்திரம் காணப்படுகிறது. It is much bigger than the New Testament. புதிய ஏற்பாட்டை காட்டிலும் மிக பெரியதாய் இது காணப்படுகிறது. So why has God put that for us to read when the old covenant is abolished? பழைய உடன்படிக்கை ஒழிந்து போன பிறகும் ஏன் தேவன் இதை வாசிக்கும்படியாக நம்முடைய வேதத்திலே இவைகளை கொடுத்திருக்கிறார்? There must be a reason. அதற்கு ஒரு கண்டிப்பாய் ஒரு காரணம் இருக்க வேண்டும். It's not just to know what God did in the past. தேவன் கடந்த காலங்களில் என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, but that we can learn from the mistakes of people in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய தவறுகளிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாக தேவன் அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். So Malachi was the last of the prophets. ஆகவே தீர்க்கதரிசிகளிலே கடைசியானவர் மல்கியா. And Israel made many mistakes in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் அநேக தவறுகளை செய்திருக்கிறது. And God would send his prophets again and again to warn them. மீண்டும் மீண்டும் அவர்களை எச்சரிக்கும்படியாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். They would not listen to the prophets. அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுப்பதில்லை. And from that we can learn how Christians listen to prophets today and don't listen. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள, இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிறார்கள் ஆனாலும் கீழ்ப்படிவதில்லை. There were very few prophets in the Old Testament. There are very few prophets even today. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிக சொற்பமான தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் இன்றைக்கு மிக சொற்பமானவர்கள் தான் இருக்கிறார்கள். If some Israelites were living in the time of Elisha or Elijah, they were really lucky. எலிசா எலியா நாட்களிலே இஸ்ரவேல் சிலர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உண்மையாலுமே அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். Or Jeremiah. அல்லது எரேமியாவின் காலத்திலே வாழ்ந்தவர்கள். See, I believe that Daniel was a young man when Jeremiah was an older prophet. எரேமியா ஒரு வயது முதிர்ந்த தீர்க்கதரிசியாக இருந்த பொழுது தானியேல் ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறார். I am almost certain that Daniel was influenced by Jeremiah's prophecy. எரேமியாவுடைய தீர்க்கதரிசனங்களின் மூலமாக கண்டிப்பாக தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கண்டிருக்கிறார் என்பதை நான் அதிக உறுதியுள்ளவனாக இருக்கிறேன். Because we read about it in Daniel chapter 9 how Daniel studied Jeremiah's prophecy and that's how he started praying. தானியேல் 9 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி தானியேல் எரேமியா தீர்க்கதரிசியை வாசித்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் என்பதை பார்க்கிறோம். But they didn't listen to the prophets. ஆனால் அவர்களோ தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை. Finally God sent the last prophet Malachi. கடைசியாக தேவன் மல்கியா என்கிறதன ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். See, a wise person will learn from the mistakes that other people make. ஒரு ஞானமுள்ள மனிதன் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து தான் கற்றுக்கொள்கிறான். And say let me learn from that so I don't make the same mistake. இந்த தவறிலிருந்து நான் கற்றுக்கொண்டு நானாக அந்த தவறை செய்ய கூடாது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறான். Most people make mistakes themselves and learn. அநேகர் தாங்களாக தவறு செய்து கற்றுக்கொள்கிறார்கள். A foolish man makes mistakes and does not even learn from that. ஒரு புத்தியனோ தவறும் செய்கிறான் அதிலிருந்து கற்றுக்கொள்வதும் இல்லை. There are three types of people. மூன்று காரியங்கள். Types of people. மூன்று விதமான மக்கள். One a foolish man, he makes a mistake, does not learn. ஒரு புத்தியனன் தவறு செய்கிறான் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதில்லை. Then we have an ordinary man who makes a mistake and learns. சாதாரண மனிதன் தவறு செய்து கற்றுக்கொள்கிறான். The wise man learns from other people's mistakes so he doesn't make a mistake. ஞானமுள்ள மனிதன் மற்றவர்களுடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறான் தானாக தவறு செய்வதில்லை. So he makes very few mistakes because he tries his best to learn from the mistakes of others. மற்றவர்களுடைய தவறுகளிலிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசம் எடுக்கிறபடியாலே தன்னுடைய வாழ்க்கையில மிக குறுகிய சொற்பமான தவறுகளை செய்கிறார். I'll give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Everybody knows about David's sin. தாவீதுடைய பாவத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். We are living in a time when there are tremendous spirits of adultery all over the world. உலகம் முழுவதுமாக வேசித்தனத்தின் நாவி விபசாரத்தின் நாவி அதிகமாய் பலுகி பெருகி காணப்படக்கூடிய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we can learn something from David how he fell. ஆகவே தாவீது எப்படி விழுந்தார் என்பதை அவனுடைய பாடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். David was a married man. தாவீது திருமணமான ஒரு மனிதனாய் இருந்தார். He was 52 years old when he fell. அவர் விழும்பொழுது 52 வயதாய் இருந்தது அவருக்கு. So don't think because you are married you won't fall. ஆகவே திருமணம் ஆகிவிட்டபடினாலே நான் விழ மாட்டேன் என்று நீங்கள் என்ன வேண்டாம். Oh, I crossed 50 years of age now I won't fall. எனக்கு 50 வயதை தாண்டி விட்டது ஆகவே நான் விழ மாட்டேன் என்று நீங்கள் என்ன வேண்டாம். Learn from the mistakes of others. மற்றவளுடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். 2 Samuel 2 Samuel in chapter 11 2 சாமுவேல் 11 அதிகாரம்
chapter 11 and verse 1. 2 Samuel 11th adhigaram 1st vasanam. We read here that in the spring, at the time when the kings go to battle, David sent Joab to fight the battle, but he stayed at Jerusalem. 2 Samuel 11th adhigaram 1st vasanathile rajakal yuddham panna purappadum kaalam vandapodu David Joabai தன் சேவரோடு கூட அனுப்பிவிட்டான் ஆனால் தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான் என்று வாசிக்கிறோம் In the olden days David would himself go to the battle because the kings used to lead the battle in those days அதற்கு முந்திய நாட்களிலே ராஜாவே யுத்தத்தை நடத்துகிறபடினாலே தாவீதும் யுத்தத்துக்கு போய் கொண்டிருந்தார் But now he was a senior man he had been king for 22 years இப்போது 22 ஆண்டுகளாக ராஜாவாக இருந்து விட்டார் இப்போது அவர் ஒரு சீனியர் ஆகி விட்டார் So he said I don't have to go now I'll send the others ஆகவே நான் இப்பொழுது யுத்தத்துக்கு போக தேவையில்லை மற்றவர்களை அனுப்பி விடுகிறேன் One small decision ஒரு சிறு தீர்மானம் It ruined his life அவனுடைய வாழ்க்கையை அழித்து விட்டது If he had gone to battle he would never have fallen அந்த யுத்தத்துக்கு போய் இருந்தால் அந்த வீழ்ச்சி அடைந்திருக்க மாட்டார் That happens to many people அநேகருக்கு இது நடைபெறுகிறது When you were young நீங்கள் வாலிப வயதிலே இருக்கும் பொழுது You would spend time in prayer ஜபத்திலே நேரம் செலவு செய்வீர்கள் That is the battle nowadays இப்பொழுது உள்ள யுத்தம் அதுதான் But now you feel I have become a senior brother or senior sister I don't need to pray now ஆனால் இப்பொழுதோ நான் முதிர்ச்சி அடைந்த ஒரு நபராய் மாறி விட்டேன் இப்பொழுதெல்லாம் எனக்கு அவ்வளவு ஜபம் தேவையில்லை என்றெல்லாம் That is all in the old days அவங்களெல்லாம் அந்த நாட்களுக்கு தான் You are the one who is going to be in danger நீங்கள் தான் ஆபத்திலே மாட்டிக்கொள்ள போகிறீர்கள் You think you can stand you be careful that you don't fall நிற்கிறேன் என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் And all of you நீங்கள் எல்லாரும் I want to warn you in Jesus name இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எச்சரிக்கிறேன் One mistake you have ruined your whole life ஒரு தவறு உங்கள் வாழ்க்கை முழுதுமாய் நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் And you ruin your name so that your children have to carry your shame எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுடைய பெயரை நீங்கள் கெடுத்து கொண்ட அந்த அவமானத்தை பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதுமாக சுமக்க வேண்டியிருக்கிறது So when we are kings and priests in Christ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் இருக்கும் பொழுது So when kings go to battle don't go to sleep saying you're a senior king ஆகவே ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது நான் சீனியர் என்று சொல்லி நீங்கள் தூங்க போய் விட வேண்டாம் If you go to battle you'll be protected நீங்கள் யுத்தத்துக்கு போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் The second thing இரண்டாவது காரியம் verse 2 இரண்டாம் வசனம் When evening came David arose from his bed சாயங்காலத்திலே சாயங்காலம் வந்தபொழுது தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து People are fighting a battle he this guy is sleeping ஜனங்கள் யுத்தத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர் தூங்கி கொண்டிருக்கிறார் Sleeping at night is okay இரவிலே தூங்குவது சரிதான் But when you're very lazy you sleep in the afternoon also சோம்பேறியா இருந்தால் மதிய நேரத்திலும் தூங்குவீர்கள் And then you get up எழுந்திருப்பீர்கள் It's all a lifestyle of laziness இதெல்லாம் சோம்பேறித்தனமான வாழ்க்கையின் பாணி He was a king he had plenty to eat ராஜாவா இருந்தார் சாப்பிடுவதற்கு திரளான ஆகாரம் இருந்தது No discipline in his life in eating or sleeping சாப்பிடுவதானாலும் சரி தூங்குவதானாலும் சரி அதிலே ஒழுக்கமே இல்லை And when you become so rich that you don't have to discipline yourself in your eating or sleeping உங்களுடைய தூக்க விஷயத்திலோ சாப்பிடுகிற விஷயத்திலோ ஒழுங்கு இல்லாத அளவுக்கு நீங்கள் பணக்காரர்களாய் மாறும் பொழுது you will have problem in the sexual area also உங்களுக்கு இந்த பாலியல் பகுதியிலே பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் and we read that he decided to at least when you get up from bed have a short prayer before you get up குறைந்தபட்சம் தூங்கிவிட்டீர்கள் தூங்கி விழிக்கும் பொழுதாவது ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு எழுந்திருங்கள் it's like a person wrote this little line ஒரு சிறு வரிகளை ஒரு நபர் எழுதினாராம் ஒரு ஜபத்தை எழுதினாராம் லார்ட் டில் திஸ் மோமெண்ட் டுடே ஐ ஹேவ் நாட் சின்ட் அந்த ஆண்டவரே இந்த நாளிலே இந்த க்ஷணம் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நான் பாவம் செய்யவில்லை காசிப்ட் டுடே நான் இன்றைக்கு புறங்கூறவில்லை ஐ ஹவ் நாட் தாட் எனி பேட் தாட்ஸ் டுடே நான் அசுத்தமான சிந்தையை கொள்ளவில்லை ஐ நெவர் காட் ஆங்கிரி டுடே கோபம் கொள்ளவில்லை I've kept myself pure right up till now. இப்பொழுது வரைக்கும் ஆண்டவரே நான் என்னை சுத்தமானாய் காத்து கொண்டேன். But now Lord it's 6 o'clock in the morning and I'm getting up. ஆனால் ஆண்டவரே இப்பொழுது 6 மணி ஆகி விட்டது நான் எழுந்திருக்கிறேன். Now I need some help. இப்பொழுது எனக்கு உதவி தேவை. Till now I was all right. இதுவரை நான் நன்றாக இருந்து விட்டேன். Because he was sleeping. என்ன தூங்கிட்டு இருந்தார் அதனால பாவம் செய்யவில்லை. He never sinned. For the last 8 hours I never sinned. கடந்த இரவு 8 மணி நேரம் நான் பாவம் செய்யவில்லை.
Isn't that wonderful not to sin for 8 hours in thought or word or deed or anything? 8 மணி நேரம் வார்த்தையிலோ செய்கையிலோ அல்லது சிந்தையிலோ பாம்பு செய்யாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அல்லவா? But Lord, I'm getting up now. I really need help from this moment. ஆண்டவரே, இப்பொழுது நான் எழுந்து விழிக்கிறேன். இப்பொழுது வந்து எனக்கு கண்டிப்பாக உம்முடைய கிருபை தேவை. You must remember that. இதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். And so he went around walking on the roof of the house. ஆகவே தன்னுடைய வீட்டின் கூரையிலே நடந்து கொண்டிருந்தார். உப்பரிகிலே நடந்து கொண்டிருந்தார். உலாத்தி கொண்டிருந்தார். He wasn't looking for anything. He just accidentally saw a woman taking a bath there. இதோ தேடி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் சுற்றுமுற்றும் பார்க்கவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது கண் அங்கே விழுந்தது. பார்வை அங்கே விழுந்தது. What should he have done? என்ன செய்திருக்க வேண்டும்? He said, he should have said, I'm not going to look at that. That's somebody else's wife. They're taking a bath. Why should I look at it? வேறு யாரோ ஒருவனுடைய மனைவி குளித்துக் கொண்டிருக்கிறாள். நான் ஏன் அதை பார்க்க வேண்டும்? நான் இப்பொழுது பார்க்க கூடாது என்று திரும்பி இருக்க வேண்டும். Turned and gone back to his room. திரும்பி பார்த்து கீழே இறங்கி வீட்டுக்கு போயிருக்க வேண்டும். But he kept on looking. ஆனால் பார்த்து கொண்டே இருந்தார். And when you keep on looking, you'll begin to lust. நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது இச்சிக்க ஆரம்பிக்கிறீர்கள். Especially as it says here in verse 2, because the woman was very beautiful. குறிப்பாக அந்த ஸ்திரீ அழகுள்ள ஸ்திரீயா இருந்தபடி, வெகு சௌந்தரவதியா இருந்தபடினாலே. Then it went from one sin to another sin, finally ended in murder. அது ஒன்றன் பின் ஒன்றாக பாவம் கூடி கூடி கடைசில கொலையிலே போய் முடிந்தது. In Malachi, மல்கியாவிலே, we read in chapter 2, இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். David was a married man. தாவீது மனமானவராய் இருந்தார். He had no business looking at somebody else's wife. வேறொருவருடைய மனைவியை பார்ப்பதற்கு தேவையில்லாத இருந்தது. He had no business looking at any other girl. எந்த ஒரு பெண்ணையும் பார்ப்பதற்கு அவருக்கு தேவையில்லாத ஒரு காரியமாக இருந்தது. And he was in the old covenant. அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தார். These things are written as a warning for us. இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. As I told you, there are about 700 pages of Israel's history in my Bible. என்னுடைய வேதாகமத்திலே இஸ்ரவேலுடைய சரித்திரம் கிட்டத்தட்ட 700 பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. And the New Testament is only about 200 pages. புதிய ஏற்பாடு 200 பக்கங்கள் தான். So more than 3 times the history of the Old Testament. ஆகவே புதிய ஏற்பாட்டை காட்டிலும் 3 மடங்கு பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. What for? எதற்காக? To warn us about things like this which I am saying now. நான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, இது போன்ற காரியங்களிலே நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. There are many other warnings like this. இது போன்ற अनेक எச்சரிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. From the failures of Moses. மோசேனுடைய வீழ்ச்சியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள. Elijah. எலியா. Mistakes of many of the great men in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய மிக மனிதருடைய தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாருங்கள் பாடங்கள். ஆபிரகாம். Isaac. ஈசாக்கு. யாக்கோபு. But here we read in Malachi 2. ஆனா இங்கே மல்கியா 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Verse 14. 14 வசனம். First of all, in verse 13, it says, you cover the altar of the Lord with weeping and groaning, but he doesn't regard your offering and doesn't or accept it with favor from your hand. முதலாவதாக 13 வசனத்திலே பார்க்கிறோம். மல்கியா 2:13 வசனம், கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள், ஆனாலும் அவர் உங்களை காணிக்கையை அவர் மதிக்க மாட்டார். See, I don't know whether you understand this. இதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா இல்லையா எனக்கு தெரியவில்லை. One of the most terrible things that can happen to you is when God doesn't listen to your prayer. உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான காரியம் ஒன்று இருக்குமானால் உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் செவிகூடாது இருப்பது. Boy, I would be thoroughly discouraged if God stops listening to my prayer. ஐயோ, என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் சொல்வார் என்று சொன்னால் நான் முற்றிலுமாய் அதிரைப்பட்டு விடுவேன், சோர்ந்து போய் விடுவேன். I don't know how many of you feel like that. உங்களில் எத்தனை பேர் அப்படி உணர்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Some of you may feel, all right, it doesn't matter if God doesn't listen to my prayer, I carry on with my life. உங்களில் ஒரு சிலர் என்ன சொல்கிறீர்கள், ஆண்டவர் ஜெபத்துக்கு செவி கொடுக்காவிட்டால் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல, என் வாழ்க்கை தொடர்ந்து நான் நடத்திக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறீர்கள். That is the most terrible thing that can happen to you. உங்களுக்கு நடக்கக்கூடிய மிக கொடூரமான காரியம் இது ஒன்றுதான். You get your leg amputated, it's not such a serious thing. உங்களுடைய கால் துண்டாக்கப்பட்டு எடுக்கப்பட்டு விட்டால் அது ஒரு சீரியஸான காரியம் அல்ல. God stops listening to your prayer. ஆனால் தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க முடியாமல் தடைபடும் பொழுது, What type of Christian are you then? நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இப்பொழுது இருக்கிறீர்கள்? Why did God stop listening to the prayer there? ஏன் இங்கே இந்த ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்க மறுத்து விட்டார்? Because verse 14, the Lord has been a witness that you have dealt treacherously with your companion who is your wife by covenant. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. She is called the wife of your youth.
உன்னுடைய இளம் வயதின் மனைவி என்று அழைக்கப்படுகிறார்கள். She may be 75 years old. ஒருவேளை 75 வயதா இருக்கலாம் உங்களுடைய மனைவிக்கு. How can you say my 75 years old wife is the wife of my youth? என்னுடைய 75 வயது மனைவியை என்னுடைய இளம் வயது மனைவி என்று எப்படி சொல்வீர்கள்? You know what that verse means? இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? You must look at your wife exactly like she was when you were first attracted to her as a young girl. நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய மனைவி சிறு வாலிப பெண்ணா இருக்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு உண்டானதல்லவா, அப்பொழுது எப்படி பார்த்தீர்களோ அதே போல நீங்கள் பார்க்க வேண்டும். Whatever her age, அவருடைய வயது எவ்வளவு இருந்தாலும் சரி, you look at her the way she was when she was young. வாலிப வயதிலே அவர்கள் இருந்தது போல இப்பொழுதும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். And if you don't do that, அதை செய்யாத பட்சத்திலே, then you will look at other young people, young women, and get attracted to them. நீங்கள் மற்ற இளம் பெண்களை பார்த்து ஈர்க்கப்படுவீர்கள். Husband wife relationship is very sacred before God. கணவன் மனைவி இருடைய உறவு தேவனுக்கு முன்பாக புனிதமான ஒன்று. It says here she is your wife by covenant. உடன்படிக்கையின் மனைவி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. See 1 Peter chapter 3. 1 பேதுரு 3 அதிகாரம். It says the same thing here. அதே காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Peter 3 and verse 7. 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனம். Husbands live with your wives in an understanding way because she is a weaker vessel. மனைவி பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினாலே நீங்கள் விவேகத்தோடு அவருடைய வாழ்ந்து என்று பார்க்கிறோம். If you don't live with her in an understanding way, விவேகத்தோடு கூட நீங்கள் வாழவில்லை என்றால், and you don't grant her honor as a fellow heir of the grace of life, நித்திய ஜீவனாய் கிருபையை சுதந்திரிக்கொள்ளக்கூடியதான இருந்து இருக்க நீங்கள் மனைவியோடு கூட நீங்கள் விவேகத்தோட வாழாதபடினாலே தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுப்பதில்லை. சகோதரிகளே, உங்கள் கணவரோடு கூட நீங்கள் விவேகமான அல்லது ஒழுங்கான விதத்திலே வாழாதபடியினாலே தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க முடியாமல் இருக்கிறது. So it's a very serious thing when husband and wife are not getting along with each other. ஆகவே கணவனும் மனைவியும் ஒன்றுபட்டு வாழாதிருக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கை செம்மையா இல்லாத பொழுது, அது சீரியஸான ஒரு காரியம். Why does God want you to be one? ஏன் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? Turn back to Malachi chapter 2. மீண்டும் ஆய் மல்கியா 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். In verse 15 it says. மல்கியா 2 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிறோம். Now this is translated in different ways in different translations. வெவ்வேறு மொழிபெயர்ப்பிலே வெவ்வேறு விதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. I want to tell you how I understand this verse. நான் இந்த வசனத்தை எப்படி விளங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In those days people did not have the Holy Spirit within them. அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரே தங்களுக்குள்ளாக ஜனங்கள் கொண்டிருக்கவில்லை. So it's saying here that even if you have a little bit of the Holy Spirit you will never act like this. உங்களுக்கு கொஞ்சம் ஆவி இருந்திருந்தாலும் கூட நீங்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you say you have the Holy Spirit and you're born again, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் உள்ளே இருக்கிறது நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், you will never have this type of disunity and disloyalty to your husband or wife. நீங்கள் ஒரு காலம் மனைவிக்கு உண்மை இல்லாமல் போக மாட்டீர்கள். ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்காது. He wants you to be one. நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Why does he want you to be one? நீங்கள் ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? Verse 15, because he is seeking a godly offspring. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே என்று பார்க்கிறோம். In order to get a godly offspring, husband and wife must be one. தமிழில் ஒருவனை அல்லவா என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் இருவரையும் ஒன்றாக படைத்திருக்கிறார் என்றுதான் அதை அர்த்தப்படுத்தி படிக்க வேண்டும். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்கு ஒன்றாக அவர்களை படைத்திருக்கிறார். So therefore take heed to your spirit, it says. ஆகவே உங்களுடைய ஆவியை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா எச்சரிக்கையாயிருங்கள். And don't deal treacherously with the wife of your youth. உங்களுடைய இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருங்கள். So what I want to stress there is that the best way to bring up godly children is by husband and wife being one. ஆகவே நீதி நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சிறந்த வழி கணவனும் மனைவியும் ஒன்றாக இருப்பது. And in verse 16 it says take heed to your spirit. Verse 15 and 16 twice it is mentioned. 15 ஆம் வசனம் கடைசி பகுதியிலேயும் 16 ஆம் வசனம் கடைசி வரியிலேயும்
உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's not your external getting angry or actions. வெளியரங்கமாய் கோபப்படுகிற காரியமோ அல்லது வெளியரங்கமாய் காணப்படுகிற செய்கைகளோ அல்ல. You know, when you get angry with your husband or wife, கணவன் மீதோ மனைவி மீதோ கோபப்படும் பொழுது, or you speak in a rude way, அல்லது மரியாதை இல்லாமல் பேசும் பொழுது, just controlling your tongue does not solve the problem. நாவை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டால் அது பிரச்சனை தீர்ப்பதில்லை. It's your spirit. உங்களுடைய ஆவி எப்படி இருக்கு? From the heart, Jesus said, the words come out through the mouth. இருதயத்திலிருந்து வாயின் மூலமாக வார்த்தைகள் வெளியே வருகிறது என்று இயேசு சொல்கிறார். We have to watch our heart. நம்முடைய இருதயத்தை நாம் காவல் பண்ண வேண்டியிருக்கிறது. A heart means your the thoughts that come up which are not good towards your husband or wife. இருதயம் என்று சொன்னால் உங்களுடைய கணவன் மீது மனைவியின் மீது எழும்புகிறதே நன்மை இல்லாத எண்ணங்கள், அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Don't wait till it comes out of your tongue. வாயில் நாவினாலே வெளியே வரும் வரை காத்திருக்க வேண்டாம். You must deal with it in your heart itself. இருதயத்திலேயே அவைகளோடு கூட நீங்கள் இடைப்பட்டு விட வேண்டும். As soon as a thought comes up. அந்த எண்ணம் வெளியே வரும்பொழுதே இடைப்பட்டு விட வேண்டும். You and your wife, you and your husband, you and your wife are husband and wife are one, you can have godly children. கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்தால் தான் தேவ பக்தியுள்ள சந்ததியை எழுப்ப முடியும். Now I did not know all this when I was married. நான் திருமணமான பொழுது இவைகளை எல்லாம் அறியாது இருந்தேன். We were married 42 years ago. 42 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் மனம் செய்து கொண்டோம். I'll tell you honestly. நான் நேர்மையா சொல்கிறேன். I did not have victory over sin 42 years ago. பாவத்தின் மேலே எனக்கு 42 ஆண்டுகள் முன்பாக வெற்றி இல்லை. I did not know the message I am preaching today. இன்றைக்கு நான் பிரசங்கிக்கக்கூடிய காரியங்களை அன்று அறியாதிருந்தேன். For 7 years of my married life, I never knew all this. என்னுடைய திருமணமான பிறகு 7 ஆண்டுகளாக இவைகளெல்லாம் அறியாதிருந்தேன். So 7 years of my married life, I was defeated. ஆகவே என்னுடைய திருமண வாழ்க்கை 7 ஆண்டு கால வாழ்க்கையானது தோற்று போயிருந்தேன். I would get angry, கோபப்படுவேன், and speak rudely, காரசாரமாய் பேசுவேன். I am ashamed of it. அதை குறித்து வெட்கப்படுகிறேன். But what to do? என்ன செய்வது? But I thank God it has all changed now. ஆனால் இப்போ எல்லாம் மாறி இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். All I say is don't get discouraged if you were also in the same pit of anger and rude words. அதே கோபத்திலேயும் மரியாதை குறைவாய் பேசுகிற காரியத்திலும் இருந்தால் நீங்கள் அதிரியப்பட வேண்டாம். No, you can get out of the pit like I got out of it. நான் எப்படி அந்த குழியிலிருந்து வெளியே வந்தேனோ அதே போல நீங்களும் வெளியே வர முடியும். I got out of it long ago. It's gone now from my life completely. எவ்வளவு நாட்கள் முன்பதாகவே நான் வெளியே வந்து விட்டேன். இப்போ என் வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக அது நீங்கி விட்டது. So that my children could see a house of peace. என்னுடைய பிள்ளைகள் சமாதானத்தின் குடும்பத்தை பார்க்க முடிகிறது. In those first 7 years of our married life, my children were thankfully very small. They don't remember too much. திருமணமான பிறகு அந்த 7 ஆண்டுகள் என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தபடினாலே அவ்வளவாய் அவர்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். So if your children are small, you got some time to work on your relationship with your husband and wife. அவங்கள் பிள்ளைகள் சிறுவளாய் இருக்கும் பொழுதே கணவனும் மனைவியும் உங்களுடைய உறவை சமயப்படுத்திக் கொள்வதற்கு கிரியை செய்யுங்கள். By the time your children come to an age of understanding, விளங்கிக் கொள்ளக்கூடிய வயதிலே உங்கள் பிள்ளைகள் வளரும் பொழுது, they must see father and mother living in peace, அப்பாவும் அம்மாவும் சமாதானமாக வாழுகிறார்கள் என்பதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். Loving one another, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். Caring for one another, ஒருவரை ஒருவர் கரிசனை கொள்கிறார்கள். Respecting one another, ஒருவரை ஒருவர் கண்ணியமாய் நடத்துகிறார்கள், மதிக்கிறார்கள். Especially in the way you speak to each other, குறிப்பாக நீங்கள் ஒருவரில் ஒருவர் பேசிக்கொள்ளக்கூடிய விதம். And respecting each other, ஒருவரை மதிக்கக்கூடிய விஷயம். You brothers who are husbands, I want to ask you a question. கணவன்மாராய் இருக்கக்கூடிய சகோதரர்களை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Don't you think you should be the king in your house? உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லையா உங்களுக்கு? Yes or no? ஆமாவா இல்லையா? You should be the king in your house. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் தான் ராஜாவாக இருக்க வேண்டும். It's not a sin. அது பாவம் அல்ல. You want to be the king in your house? வீட்டிலே ராஜாவாக இருக்க வேண்டுமா? I'll tell you how to do it. எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். You want to know? தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமா? Treat your wife like a queen. உங்கள் மனைவியை ராணியை போல நடத்தி விடுங்கள். Very easy. மிகவும் எளிது. Only one sentence. ஒரே ஒரு வாசகம் தான். Treat your wife not like a slave but like a queen. உங்கள் மனைவியை வேலைக்காரி அடிமையை போல அல்ல ஒரு ராணியை போல நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். And when she becomes a queen, what is her husband become? உங்களுடைய மனைவி ராணியாக மாறிவிட்டால் அந்த ராணியினுடைய கணவர் யார்? King. Raja. Okay, now I'll ask the sisters. You're not going to escape. நீங்கள் தப்பி போக விட மாட்டேன்.
Do you want to be the queen in your house? உங்க குடும்பத்தில் நீங்கள் ராணியாக இருக்க வேண்டுமா? Yes or no? ஆமாவா இல்லையா? You know the answer. உங்களுக்கு பதில் தெரியும். Treat your husband like a king. உங்க கணவரை ராஜாவை போல நடத்தி விடுங்கள். Boy, what wonderful homes we're going to have in Tamil Nadu from today onwards. இன்றிலிருந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு அற்புதமான குடும்பங்கள் இருக்க போகிறது. We're going to have royal kings and queens in ராஜரீக ராஜாக்களும் ராணிகளுமாக தான் இந்த குடும்பம் இருக்க போகிறது. And our children will grow up as princes and princesses. நம்முடைய பிள்ளைகள் இளவரசர்களாய் இளவரசிகளாய் வளர போகிறார்கள். Spiritual. ஆவிக்குரிய ரீதியிலே. That's how it should be. இப்படி தான் இருக்க வேண்டும். Now even if you don't attain that goal in one day, இந்த லக்கை ஒரு நாளிலே நீங்கள் அடைய முடியாவிட்டாலும், say Lord, I'm going to get there. ஆண்டவரே அந்த இடத்தை அடைய போகிறேன் என்று சொல்லுங்கள். I want a home like that. இது போன்ற குடும்பம் எனக்கு தேவை. Where we are one as husband and wife. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒன்றாக இருக்க போகிறோம். I'm not going to get discouraged because I'm defeated. நான் தோற்று போனபடினாலே அதிரியப்பட்டு போவதில்லை. Because I heard from Brother Zach, he was also defeated once. என்றால் சகோதரர் ஜாக் அவர்கள் பேச கேட்டேன், அவரும் ஒரு காலத்திலே தோற்று போயிருந்தார், வீழ்ச்சி அடைந்திருந்தார். That gives me hope. அது எனக்கு நம்பிக்கை தருகிறது. If he was defeated, it's all right. Then I can also become like him one day. அவரை தோற்று போயிருந்தால் நல்லதுதான், அவரை போல நானும் இப்பொழுது வெற்றி அடைய முடியும். Don't give up hope. நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். You can be an overcomer. நீங்கள் ஒரு ஜெயாளியாய் மாற முடியும். But you have to say, Lord, I want this life. ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை தேவை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். I want my home to be like a heaven on this earth. ஆண்டவரே என்னுடைய குடும்பமானது பூமியிலே காணப்படக்கூடிய ஒரு பரலோகமாய் இருக்க வேண்டும். See in the book of Deuteronomy, உபாகம புத்தகம், there is a very beautiful promise. அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. It's in Deuteronomy, உபாகமம், and I think it's chapter 11, isn't it? 11ஆம் அதிகாரம் எண்ணுகிறேன். Verse, let me just see. Verse 21. 21ஆம் வசனம். In the margin of my Bible it says that in the land in which you go, which the Lord promised your fathers, உங்களுடைய பெற்றோருக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரிக்க நீங்கள் போகும்பொழுது, your days will be like the days of heaven upon earth. உங்களுடைய நாட்கள் பூமியிலே காணப்படுகிற பரலோகத்தை போல இருக்கும் என்று என்னுடைய வேதத்தில், that is how it's translated in one translation. ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Your days will be like the days of heaven upon earth. உங்களுடைய நாட்கள் பூலோகத்திலே பரலோகம் வந்த நாட்களைப் போல இருக்கும். I have read that verse many years ago. அநேக ஆண்டுகள் முன்பதாக இந்த வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். I said, Lord, ஆண்டவரே, I want my life to be like that. என்னுடைய வாழ்க்கை இது போன்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். That people who come in touch with me will taste a little bit of heaven. என்னோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மக்கள் ஆண்டவரே பரலோகத்தை சற்று ருசி பார்க்க வேண்டும். A little bit of the holiness of heaven. பரலோகத்தினுடைய பரிசுத்தத்தின் கொஞ்சம் ருசி. Joy. சந்தோஷம். Peace. சமாதானம். Nobody is in a bad mood in heaven. பரலோகத்திலே யாருமே ஒரு மோசமான மனநிலையில் இருப்பதில்லை. I don't want ever to be in a bad mood on this earth. நானும் கூட இந்த பூமியிலே ஒரு காலம் மோசமான மனநிலையை கொண்டவனாக இருக்க விரும்பவில்லை. Imagine if our home is like that. நம்முடைய குடும்பம் அப்படி இருக்குமானால் கற்பனை செய்து பாருங்கள். Every day in your home is like a day of heaven on this earth. உங்கள் குடும்பத்திலே ஒவ்வொரு நாளுமே பூலோகத்திலே காணப்படக்கூடிய ஒரு பரலோகமாய் இருக்குமேயானால், you say, Lord, I want a home like that. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட குடும்பம் தேவை என்று சொல்லுங்கள். I'll tell you something about God. தேவனை குறித்து ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். I've discovered through many years. அநேக ஆண்டுகளாக நான் அதை கண்டுபிடித்திருக்கிறேன். You will not receive if you do not ask. நீங்கள் கேட்காவிட்டால் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். The most important thing that we need is salvation from sin. நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் பாவத்திலிருந்து ரட்சிப்பு. First of all, forgiveness of sins. முதலாவதாக பாவ மன்னிப்பு. Even that you cannot get unless you ask. அதை கூட நீங்கள் கேட்காத பட்சத்தில் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். See what it says in Acts 4 and verse 12. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். It says, there is no other name given among men whereby we must be saved. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் அருளப்படவில்லை என்று வாசிக்கிறோம். And it goes on to say here in another verse, I'm just looking for that verse, where it says,
Whoever will call upon the name of the Lord will be saved. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று இன்னொரு வசனம் சொல்லுகிறது. That's a promise. அது ஒரு வாக்குத்தத்தம். You call upon the name of the Lord, you'll be saved. தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Turn to James in chapter 4. யாக்கோபு நிருபம் 4 ஆம் அதிகாரம். Last part of verse 2. இரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி. What is it saying? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? You do not have because you do not ask. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. You don't call upon the name of the Lord. தேவனுடைய நாமத்தை நீங்கள் கூப்பிடவில்லை என்றால் you don't even get forgiveness of sin. உங்களுக்கு பாவ மன்னிப்பு கூட கிடைக்காது. You don't ask the Lord for victory over sin. பாவத்தின் மேல் victory over sin. வெற்றியை நீங்கள் கேட்காவிட்டால் உங்களுக்கு பாவத்தின் மேல் வெற்றி கிடைக்காது. Luke 11:13 says லூக்கா 11:13 சொல்கிறது God will give the Holy Spirit to those who ask him. தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். Remember this verse in James, you do not have because you do not ask. நீங்கள் கேட்காம இருக்கிறபடினாலே பெற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று யாக்கோபிலே வாசித்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். சிறு காரியங்கள் கூட Why did somebody else get it? ஏன் மற்றவர்களுக்கு கிடைக்கிறது? They asked for it. அவர்கள் அதை கேட்டார்கள். In the gospels there's a story of a blind man. சுவிசேஷ பகுதியிலே ஒரு குருடன் பார்வையடைந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். Cried out to Jesus for healing. ஆண்டவரிடத்திலே சுகத்துக்காக கதறினான். And we read there that the people told him to keep quiet. அமைதியாயிரு என்று சத்தம் போடாதே என்று மக்கள் அவனை பார்த்து சொன்னார்கள். Mark chapter 10. மார்க் 10 அதிகாரம். There was a blind beggar named Bartimaeus, verse 46, sitting by the roadside begging. 46 ஆம் வசனத்திலே பர்திமேயு என்ற குருடன் வழியோரமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். He was blind and he was a beggar. அவன் குருடனாயும் பிச்சைக்காரனாயும் இருந்தான். Mark 10:46. மார்க் 10:46. He didn't have a house, he lived by the roadside just like some beggars today. அவனுக்கு வீடு இல்லை, அவன் ரோட்டு ஓரத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிச்சைக்காரளை போல. And he heard a noise on the road. He couldn't see anything. அவனால ஒன்று பார்க்க முடியவில்லை, ஆனால் சாலையிலே சத்தத்தை மட்டும் கேட்டான். And he asked people, what's happening? என்ன நடக்கிறது என்று மக்களிடத்தில் கேட்டு அறிந்து கொண்டான். He said, Jesus the Nazarene is walking by. நசரேயனாக இயேசு இந்த வழியாக நடந்து போகிறார் என்று கேள்விப்பட்டான். He heard about Jesus healing other sick people. ஆனால் இயேசு மற்ற வியாதிகளை குணமாக்குவதை பற்றி முன்னமே கேள்விப்பட்டிருக்கிறார். And it says he cried out. அவன் ஆண்டவரை நோக்கி 47 ஆம் வசனத்திலே தேவனை பார்த்து சத்தமாய் கூப்பிட்டான். He didn't just say softly. அவன் மெதுவாய் சொல்லவில்லை. He cried out, Jesus of Nazareth, son of David, have mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமாய் கூப்பிட தொடங்கினான். And lot of people standing near him. அவனை சுற்றிலும் அநேகர் நின்று கொண்டிருந்தார்கள். They sternly told him, be quiet. அவன் பேசாதிருக்கும்படிக்கு அதட்டினார்கள். Not just told him, but it says they sternly told him. சொன்னது மட்டுமல்ல கடுமையாய் கடிந்து கொண்டு சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அதட்டினார்கள். Who do you think you are, beggar? This is a great prophet. பிச்சைக்காரனே நீ யாருன்னு நினைக்கிற? பெரிய தீர்க்கதரிசி போகிற, நீ பாடம் சத்தம் போடுறாய். He didn't care for what people said. ஜனங்கள் என்ன சொன்னார்கள் அதை குறித்து அவன் அக்கறைப்படவில்லை. Supposing he listened to all those people and say, okay, I'm nobody, I'll just keep quiet. அந்த மக்கள் சொல்லதெல்லாம் கேட்டு அப்படியா நான் பிச்சைக்காரன் நான் யா ஒரு பொருட்டல் என்றெல்லாம் சொல்லிருந்தால் he didn't care what anybody said. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை குறித்து அவன் கரிசனைப்படவில்லை. You must be like that. நீங்களும் அப்படி இருக்க வேண்டும். You can learn from this blind beggar. இந்த குருட்டு தனமாய் குருடனாய் இருந்த பிச்சைக்காரனிடத்திலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். Blind beggar can teach Christians many things. குருடனாய் இருந்த அந்த பிச்சைக்காரன் கிறிஸ்தவர்களுக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். கதறு, Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, save me. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். Save me from my sin. ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை ரட்சியும். Save my children. என்னுடைய பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. Save my home. என்னுடைய குடும்பத்தை ரட்சியும் ஆண்டவரே. Save my husband. என்னுடைய கணவனை ரட்சியும் ஆண்டவரே. Save my wife. என் மனைவியை ரட்சியும் ஆண்டவரே. And when did he stop? எப்பொழுது அவன் நிறுத்தினான்? He stopped only when Jesus listened to him. இயேசு அவனை கேட்ட உடனே தான் அவன் நிறுத்தினான். Jesus stopped and said, இயேசு நின்று அவனை அழைத்து சொன்னார், அழைத்து வர சொன்னார். Then those people said, oh, he's calling you, go. Oh, yes, unni adaikkirar po endra janangal sonnargal. And Jesus said, what do you want me to do for you? Verse 51. 51 ஆம் வசனத்தில் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். I'll tell you this, when you call out to the Lord, he'll ask you this. He's the same today. நீங்களும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இதே காரியத்தை உங்களிடத்திலும் கேட்பார். அவர் அதே மாறாதவராய் இருக்கிறார். What do you want me to do for you? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? He said, Rabboni, I want to regain my sight. அவன் சொன்ன ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். What a fantastic request.
என்ன அற்புதமான ஒரு வேண்டுதல். He was asking for a miracle. ஒரு அற்புதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். What a bold man he was to ask for a miracle like that. இது போன்ற ஒரு அற்புதத்தை கேட்பதற்கு அவன் எவ்வளவு தைரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். He didn't say, "Give me some money, give me a job." He said, "Give me my sight." எனக்கு கொஞ்சம் பணம் தாருங்கள், வேலை தாருங்கள் என்று கேட்கவில்லை. எனக்கு என்னுடைய பார்வையை திரும்ப தாரும். He was asking for one of the most amazing miracles. மிகவும் வியக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை கேட்கிறான். A man born blind to asking for that eyes should be opened. அவன் பிறவி குருடனாய் இருக்கிறவன் இப்பொழுது என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கிறான். And Jesus said, "Your faith has made you well." உன்னுடைய விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று இயேசு சொன்னார். Where do we see his faith? அவனுடைய விசுவாசத்தை எங்கே பார்க்கிறோம்? Two things. இரண்டு காரியங்கள். One, ஒன்று, he did not keep quiet even though everybody told him to keep quiet. எல்லாரும் அமைதியா இருக்க சொன்ன பொழுதிலும் கூட அவன் அமைதியாக இருக்கவில்லை. And secondly, இரண்டாவதாக, he asked for the most fantastic miracle of all. எல்லா காரியத்தை காட்டிலும் மேலான ஒரு அற்புதத்தை கேட்டான். That is where your faith is manifested. இங்கே தான் உங்களுடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. When even if so many voices say, "Arey, it's no use praying, nothing will happen." அநேக சத்தங்கள் இதை ஜெபித்து பயனில்லை என்று சொன்னாலும் கூட, No, your home is will never become better. இல்லை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மென்மையாய் மாறவே முடியாது. Your children will not improve. உங்களுடைய பிள்ளைகள் திருந்தவே மாட்டார்கள். Your husband is hopeless, your wife is hopeless. புருஷன் திருந்தவே மாட்டான், மனைவி திருந்தவே மாட்டாள். Don't waste your time praying. ஜெபித்து நேரத்தை எல்லாம் வீணாக்க வேண்டாம் என்று சத்தம் சொன்னாலும், And you keep quiet. நீங்கள் அமைதியா இருக்கிறீர்கள். You learn a lesson from blind Bartimaeus. இங்கே குருடனாகிய அந்த பர்திமேயிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். No Lord, I'm going to believe you that my wife will change. இல்லை ஆண்டவரே, என்னுடைய மனைவி மாறுவாள் என்று நான் நம்புகிறேன். என் கணவர் மாறுவார். My children will change. என் பிள்ளைகள் மாறுவார்கள். My home life will become heavenly. என்னுடைய குடும்ப வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக மாறும். I am not going to give up. நான் விட்டுவிட மாட்டேன். He shouted even more. அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். That's faith. இதான் விசுவாசம். And then when the Lord asks you, "What do you want?" உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது, ask him for the biggest miracle possible. எவ்வளவு கூடுமா அவ்வளவு கூடுமான பெரிய அற்புதத்தை கேளுங்கள். Don't ask for small things. சிறு சிறு காரியங்களை கேட்கவும். Say, "Lord, give me a heavenly home." ஆண்டவரே, எனக்கு பரலோக குடும்பத்தை தாரும். Give me godly children. தேவபக்தியுள்ள பிள்ளைகளை தாரும். He didn't ask for money. அவன் பணத்தை கேட்கவில்லை. Lord, I'm not asking for money. ஆண்டவரே, நான் பணத்தை கேட்கவில்லை. Give me a godly home and everything I need will be added. I know that. ஆண்டவரே, தேவபக்தியுள்ள குடும்பத்தை எனக்கு தாரும். அதோடு கூட மற்ற எல்லா காரியங்களையும் கூட்டி தருவீர் என்று எனக்கு தெரியும். If you seek the kingdom of God, you get all the other things you need for earth as well. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடும் பொழுது பூமிக்குரிய எல்லா தேவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But if you ask for the earthly things, that's all you'll get. ஆனால் பூமிக்குரிய காரியத்தை கேட்டால் அது மட்டுமே தான் உங்களுக்கு கிடைக்கும். Ask for the greatest miracle you can think of. உங்களால எவ்வளவு பெரிய அற்புதத்தை எண்ணி பார்க்க முடியுமோ அந்த அற்புதத்தை கேளுங்கள். And don't stop asking. நீங்கள் கேட்க நிறுத்தி விட வேண்டாம். So what did I say? The way you can bring up godly children is by being one as husband and wife. ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதன் மூலமாக தான் தேவபக்தியுள்ள பிள்ளைகளை நீங்கள் எழுப்ப முடியும். You don't know that, the devil knows that. உங்களுக்கு இது தெரியாவிட்டாலும் பிசாசுக்கு இது தெரியும். And that because the devil knows that, பிசாசுக்கு இது தெரிந்திருக்கிறபடியாலே, and he wants to mess up your children's lives. உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குழப்ப வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறபடியாலே, he is going to try every day to create some misunderstanding between you and your husband or wife. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் உள்ளே இருவருக்கும் உள்ளாக ஒரு பிணக்கை கொண்டு வர முயற்சிப்பான். It's some little thing you said which the other person will take in a wrong way. நீங்க சொன்ன ஒரு காரியத்தை மற்றவங்க சரியா புரிஞ்சிக்காம வேற விதமா புரிஞ்சிட்டாங்க. And then there's a misunderstanding. அங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை. And then you don't talk to each other for the whole day. அந்த நாள் முழுதும் ஒருத்தர் ஒருத்தர் பேசறதே இல்ல. The devil's happy. பிசாசு சந்தோஷமா இருக்கான். You must be careful there. இங்கே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். The devil's just waiting to come between us. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இடையிலே பிசாசு வரும்படியா காத்து கொண்டிருக்கான். Turn to Genesis chapter 2. ஆதியாம் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Here's a beautiful verse. அருமையான ஒரு வசனம் காணப்படுகிறது. The last part of verse 24. ஆதியாம் இரண்டாம் அதிகாரம் 24 வசனத்தின் கடைசி பகுதி. The man shall cleave to his wife and the two shall become one flesh. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். The two shall become one. இருவரும் ஒன்றாவார்கள். And the man and his wife were both naked, they were not ashamed. அந்த மனுஷியும் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். They were completely honest and open with each other. அவர்கள் இருவருமே முழுக்க முழுக்க அவர்கள் நேர்மையாக இருந்தார்கள். God wanted them to be one. அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். What's the next verse? அடுத்த வசனம் என்ன? The serpent came. சர்ப்பம் அங்கே வந்தது. Between them, அவர்கள் இருவருக்கு இடையிலே வந்தது. Came between them and God.
இவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே வந்தது. And then came between both of them. இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே வந்தது. So whenever you hear a word from God, ஆகவே எப்பொழுதெல்லாம் தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறீர்களோ, like you're hearing now, இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், two shall become one. இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள். The next thing you can be sure is the serpent hears that and he comes. அடுத்த காரியம் நடக்க போகிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். கேட்கிற சாத்தான் அங்கே வந்து விடுவான், சர்ப்பம். I'll tell you right now. நானே இப்பொழுதே உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். As soon as the devil hears these two shall be one. இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள் என்று பிசாசு கேள்விப்பட்ட உடனே he is ready to come immediately. உடனடியாக வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். That's what you see here. அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். God said the two shall be one. தேவன் இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள் என்று சொன்னார். The serpent comes. அங்கே சர்ப்பம் வந்து விட்டது. So be on the alert. ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். உஷாராக இருங்கள். Don't go to sleep like David. தாவீதை போல தூங்க சென்று விட வேண்டாம். Say Lord I want to be alert. ஆண்டவரே நான் விழிப்பாய் இருக்க விரும்புகிறேன். See 1 Peter chapter 5. 1 பேதுரு 5 அதிகாரம். Verse 8. 8 வசனம். Be of sober spirit and be on the alert because your adversary the devil prowls about like a roaring lion seeking someone to devour. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். Submit to God's will. தேவனுடைய சித்தத்துக்கு அடங்கிருங்கள். Like that picture of the potter's the clay submitting to the potter. இந்த குயவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த களிமண் குயவனுக்கு தன்னை முழுமையாய் இசைந்து கொடுக்கிறது போல. Say Lord I want to submit to your will in my life. என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்துக்கு நான் அடங்கியிருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. God decided when you were born whether you should be a man or a woman. நீங்கள் பிறக்கும் பொழுதே நீங்கள் ஆணாக இருக்க வேண்டுமா பெண்ணாக இருக்க வேண்டுமா என்பதை தேவன் தீர்மானித்து விட்டார். God didn't make a mistake. தேவன் தவறு அங்கே செய்யவில்லை. I don't think any man wants to be a woman but I think some women preferred that they would be like men. இந்த ஆணும் நான் பெண்ணாக பிறந்திருந்தால் பரவாயில்லை என்று எண்ணுவதில்லை, ஆனால் ஒரு சில பெண்கள் நான் ஆணாக பிறந்திருந்தால் பரவாயில்லை என்று எண்ணுகிறார்கள். Any of you men want wish you were a woman? ஆண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது பெண்ணாக நான் பிறந்திருந்தால் பரவாயில்லை என்று சொல்கிறீர்களா? No. இல்லை. You like to be the head of your house. நீங்கள் தான் குடும்பத்தின் தலையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். But sisters, let me ask you. சகோதரிகளே, உங்களை நான் பார்த்து கேட்கிறேன். I won't ask you whether you'd like to be a man. ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும் என்று விருப்பமா? I would ask you, would you like to be the head of your house? ஒரு மனிதன் ஆணா இருப்பதற்கு விருப்பமா என்று கேட்க மாட்டேன், ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? Yeah, you say that I would like. அது எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். Then I don't have to listen to my husband who tells me to do all types of stupid things. எல்லா விதமான புத்தியனமான காரியங்களை வீட்டுக்காரர் சொல்கிறார், கணவன் சொல்கிறார், அதை கேட்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. That means you want to be a man. அப்படியானால் நீங்கள் ஒரு ஆணாக பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். You wish you were born as a man. ஒரு ஆணாய் பிறந்திருந்தால் பரவாயில்லை என்று நீங்கள் ஆசையாய் இருக்கிறீர்கள். You are saying Lord you made some mistake in my making me a woman. என்ன சொல்கிறீர்கள் உண்மையாலுமே? ஆண்டவரே என்னை ஸ்திரியாக படைத்த விஷயத்திலே நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள் ஆண்டவரே. You think God made a mistake when you were in your mother's womb? நீங்கள் தாயின் கருவறையில் இருந்த பொழுது தேவன் ஒரு தவறு செய்து விட்டாரா? Well let me tell you right now he doesn't make any mistake. இப்பொழுதே நான் சொல்லி விடுகிறேன், அவர் ஒரு காலம் தவறு செய்கிறவர் அல்ல. If he gives you 6 daughters do you think he's made a mistake? உங்களுக்கு 6 பெண் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் தவறு செய்து விட்டார் என்று நினைக்கிறீர்களா? No. இல்லை. In the world they say that. உலகத்தார் வேண்டுமானால் அப்படி சொல்லலாம். Oh another daughter how sad. ஓ இன்னும் பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருச்சா, இவ்வளவு துக்கமான காரியம். God doesn't say that. தேவன் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. Joy in heaven over every baby that's born. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளை நிமித்தமும் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. God didn't make a mistake when he made you a woman. உங்களை ஸ்திரியாக படைத்ததிலே தேவன் தவறு செய்யவே இல்லை. And he's got a wonderful purpose for you. உங்களுக்காக அற்புதமான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். I think Eve was not happy that she was made after Adam. ஆதாமுக்கு பிறகுதானே என்னை உண்டாக்கினார் என்கிற அந்த விஷயத்தில் ஏவாளுக்கு சற்று சந்தோஷம் இல்லை. No, I don't know her mind. அவளுடைய மனது எனக்கு தெரியாது. You say, how do you know Eve felt like that? ஏவாள் இப்படி தான் உணர்ந்தாள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். Because when the serpent came, she did not allow Adam to speak. She herself replied to the serpent. சர்ப்பம் வந்த உடனே அவருடைய கணவர் அதற்கு பதில் சொல்வார் என்று அவள் அனுமதிக்கவில்லை, தானாகவே பதில் சொல்லிவிட்டார்கள். They were both standing together next to each other. அங்கே அருகாமையிலே தான் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார்கள். It says there in Genesis 3 that they were standing next to each other. ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இருவரும் பக்கம் தான் நின்று கொண்டிருந்தார்கள். And the serpent of course knew I can get the wife first. சர்ப்பத்துக்கு தெரியும் முதலாவது மனைவியை நாம் பிடித்துக் கொள்ளலாம் என்று. And she starts replying.
மனைவி அங்க ஏவாள் பதில் அளிக்க ஆரம்பிக்கிறாள் you know like the head of the house வீட்டுக்கு தலையான தலையை போல அவள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாள் she takes the fruit without consulting adam at all ஆதாமை எந்த விஷயத்திலும் கேட்காமலேயே அந்த பழத்தை பறித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாள் what does that indicate இது எதை குறிக்கிறது i wish god had made me first முதலாவது தேவன் என்னை தான் உண்டாக்கியிருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் why do i have to consult him நான் ஏன் இவரை போய் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை கேட்க வேண்டும் do you know that all the confusion in the world came because of that உலகத்தில் உள்ள எல்லா குழப்பங்களும் வந்ததனுடைய காரணம் இது நிமித்தமாய் தான் came because of that எல்லா பாவமும் உலகத்தில் பிரவேசித்தது இது நிமித்தமாய் தான் what does it mean to submit to the god's way தேவனுடைய வழிகளுக்கு அடங்கி இருப்பது என்றால் என்ன அர்த்தம் it means to submit to the fact god made you a woman தேவனுங்களை ஸ்திரியாய் படைத்திருக்கிறாரே அந்த கூற்றுக்கு உங்களை ஒப்புக்கொடுப்பது அடங்கி இருப்பது தான் god is given you a second place in the home குடும்பத்திலே இரண்டாவது நிலையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் to be submitted to your husband ஆகவே கணவனுக்கு அடங்கியிருங்கள் and brothers god has made you to be the head சகோதரர்களே தேவன் உங்களை தலையாய் வைத்திருக்கிறார் now there's a lot of difference between head who's a dictator telling people what to do சர்வாதியாய் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தலைக்கும் மற்றவளுக்கும் வித்தியாசம் உண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரி there are two things this physical head does இரண்டு காரியங்களை இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய தலை செய்கிறது இந்த மூளை one it tells the body what to do ஒன்று இந்த சரீரம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது tells the fingers legs everything what to do கரங்களுக்கும் கால்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த மூளை பணிக்கிறது but there's another thing இன்னொரு காரியம் உண்டு the head cares for this body இந்த மூளையானது இந்த சரீரத்துக்காய் கரிசனை கொள்கிறது even a small thing சின்ன காரியம் supposing one small mosquito comes and sits on this left hand ஒரு சின்ன கொசு வல இடக்கையிலே வந்து உட்கார்கிறது It's not a big thing. It's not like a lion coming to eat your hand. அது கையை சாப்பிட வரக்கிற சிங்கத்தை போல அல்ல. It's just a mosquito. கொசுதான். Immediately the head says, "Oh." உடனடியாக மூளை சொல்கிறது, தலை சொல்கிறது, "My wife is hurt a little bit." என்னை மனைவி இப்பொழுது காயப்பட்டு விட்டாள். Let me do something to get rid of that. அதை விடுவிப்பதற்கு நான் ஒன்றை செய்யட்டும். You see how quickly that head tells the right hand to drive off that mosquito. அந்த கொசுவை துரத்துவதற்கு அந்த மூளை எவ்வளவு விரைவாய் அந்த கைக்கு கட்டளையிடுகிறது பாருங்கள். After a mosquito bites you how long does it take for your right hand to act and the kosu kadita udane and the valadu kai kriya seivadharku evlo neram edukkirathu 5 minutes 5 nimishama 1 minute 1 nimishama not even 5 seconds 5 vinadi kuda illai see how quickly the brain acts evlo viraivai theevramai indha moolai seyalpadugirathu paarkinga that's what it means to be the head தலையா இருப்பது என்றால் இதுதான் அர்த்தம் not only to tell your wife what to do என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று மனைவிக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல sense when she is hurt அவள் புண்படும் பொழுது ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும் to remove that hurt அந்த காயப்பட்ட மனம் புண்பட்டு விட்டதே காயப்பட்டு விட்டதே அதை உடனடியாக நீக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் you are going to be a good head அப்படியானால் நீங்கள் நல்ல தலை and you'll have wonderful children உங்களுக்கு அருமையான பிள்ளைகள் இருப்பார்கள் so from today onwards ஆகவே இன்றிலிருந்து we're going to have some wonderful homes in tamil nadu tamil nadu la namak arpadamana kudumbangal oru sila kudumbangal irukka pogirathu in our churches nammude sabigalile god bless you devungalai aashirvadipparaga let's pray nam jabippom heavenly father paraloga pidave your word is a lamp to our feet and a light to our path ummude vaarthai aandavare engalude paadhikku velicham engalude kaalgalukku theepamuma irukkirathu help us to live in a godly way deva bhaktiyulla vaazhkai vaazhndhuvada engalukku udhavichi We've all failed miserably in our past years. உன கடந்த கால ஆண்டுகளிலே கர்த்தாவே நாங்கள் மிகவும் பரிதாபமாய் தோற்று போயிருக்கிறோம். We are ashamed of the way we spoke to one another. ஒருவரிடத்திலே நாங்கள் ஒருவர் பேசின விதங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் வெட்கப்படுகிறோம். But we thank you that the blood of Jesus has cleansed all that. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தங்களை சுத்திகரித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Now in the days to come we can live godly lives ஆண்டவரே இப்பொழுது வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் தேவபக்தியில வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவரே. And we can bring up godly children தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்த்து எழுப்ப முடியும் ஆண்டவரே thank you நன்றி ஆண்டவரே jesus name இயேசு நாமத்தில் பிதாவே amen amen பரிசுத்த ஆவி